போரூர் அருகே குடும்ப தகராறில் கணவர் தூக்குப்போட்டு தற்கொலை. சாவில் சந்தேகம் இருப்பதாக மருமகள் மீது மாமியார் புகார். தேனி மாவட்டம் கடலூர் பகுதியில் சேர்ந்தவர் மாரியப்பன். இவரது மனைவி கோகிலா. இவர்களுக்கு பாண்டியராஜன், சிவராமன் என இரண்டு மகன்கள் உள்ளனர். பாண்டியராஜன் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்து வந்தார். கடந்த 2020 பாண்டியராஜனுக்கு சங்கீதா என்ற பெண்ணுடன் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. சில மாதங்களில் குடும்ப பிரச்சினை காரணமாக இருவரும் தனியாக போரூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை சங்கீதா எழுந்து பார்த்தபொழுது மற்றொரு அறையில் பாண்டியராஜன் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் பாண்டியராஜன் மீட்டு பரிசோதனை செய்தபோது பாண்டியராஜன் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து போரூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து போன பாண்டியராஜன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருமகள் சங்கீதா மீது பாண்டியராஜன் தாய் கோகிலா புகார் அளித்தார். இந்த பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததும் நேற்று முன்தினம் இரவு முதல் விடிய விடிய தகராறு நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போரூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாக மருமகள் மீது மாமியார் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் மகனை கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல பிடெக் எம்டெக் பிஎஸ்டி படிச்சிருக்கான். நானோ சயின்ஸ் டெக்னாலஜியில் படிச்சிருக்கேன். ஜப்பானில் வந்து சயின்டிஸ்ட் ஆகிருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 பேர் ஃபேமிலி எல்லாம் ஒத்து போய் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கிட்டையும் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு. அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த பிரச்சனை வரும், நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக மாறியிருக்குன்னா, அது வந்து அவங்க எனக்கு இது தூக்கு போட்டிருக்காங்க. அந்த தூக்கு போட்டது வந்து ரொம்ப ஒரு மர்மமாக இருக்குது. அது எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நைட்டு எனக்கு வந்து ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க. நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி 3ஆம் தேதி 106 டிகிரி ஃபீவர்னு சொல்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து அவங்க அண்ணி மேலேயும் அந்த சித்தப்பா சுரேஷ் அவங்க மேலேயும் தான் எங்களுக்கு மொத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவங்க மேலே தான் வந்து எங்களுக்கு வந்து சிவியராக ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இது வந்து நாங்கள் வந்து இது கேட்டுக்கிறோம். இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தோம் அம்மாவை கூட்டிகிட்டு. அப்போ வந்து நான் அவங்க அண்ணாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது என்னையும் அம்மாவையும் வெளியில் போக சொல்லிட்டாங்க. வெளில போனால் தான் நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு
அந்த அட்ரஸ் எங்க அண்ணனை என்னையும் எங்க அம்மாவை வெளியில அனுப்பிட்டு அந்த அட்ரஸை வந்து அவங்க சித்தப்பாக்கு அனுப்பி விட்டுட்டு எங்க அப்பா எங்க அண்ணனை வந்து தேட விட்டுருக்காங்க. 3 மணி நேரம் மேல தேடி இருக்கான். எங்க இருக்குன்னு தெரியாம அவங்க சித்தப்பா வந்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில அனுப்புனாதான் அந்த லொக்கேஷன் அனுப்புவேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அலக்கழிச்சிருக்காங்க. அலக்கழிச்சு எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொழுதுக்கும் டார்ச்சர் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் எங்க ஃபேமிலியே வந்து எங்க அண்ணனை அண்டை விடாம பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்க அண்ணனுக்கு எனக்கு தொடர்பே இல்லாம போயிருச்சு. ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி எங்களுக்கு இருக்கு. அந்த வீட்டுக்கு போன 20 நாளில் வந்து யாருக்கும் அவங்க பக்கத்தில் இருக்க வீட்டில் யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே தெரியல. அப்படி என்ன அந்த வீட்டுக்கு போனோம், எனக்கு தெரியல. அப்படி பண்ணி அவங்க என்ன கொலை பண்ணிட்டாங்களா இல்லை சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது. காலையில் வந்து பார்த்தா நான் போய் பார்க்குறேன், ஹேங்கிங் கீழே கிடக்காரு அவர். அப்போ பக்கத்தில் இருக்கங்க இறக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இது ஃபுல்லாமே சஸ்பீசியஸாக இருக்குது. என்னென்னு எங்களுக்கு புரியலைங்க. இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தக்க நடவடிக்கை எடுத்து இதில் சரி பண்ணி கொடுங்க. என்னென்னு எங்களுக்கு வந்து கேட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. காவல்துறைக்கு வந்து இது வந்து நாங்கள் ரொம்ப வேண்டுகோள் விட்டுக்கிறோம். இது மட்டும் எங்களுக்கு வந்து கேட்டு கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் ஃபேமிலி வந்து தேனி மாவட்டத்தில் சென்னைக்கு பொழைக்க வந்திருக்கோம். இது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமா தெரியல. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா சோலார் பராசக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து 7 பேர் தான் இருக்காங்க. அந்த 7 பேரில் எங்கள் அண்ணன் 1 ஆஃப் த பர்சன். இந்தியா லெவலில் யாருமே போனதில்லை. எங்கள் அண்ணன் மட்டும்தான் போயிருக்கான். அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப வந்து போட்டு 6 வருஷம் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கோலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பண்ண மாட்டான். பண்ணியிருக்கானா அந்த லெவலுக்கு அவங்க ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த இதே எங்களுக்கு வேணுங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியணும். சாவில் இருக்கிற மருமத்து எங்களுக்கு தெரியலங்க. அது போஸ்ட்மார்ட்டம் மூலமாக எங்களுக்கு வெளியில் வரணும், கரெக்டாக வரணும். அது அவ்வளோதான்.